நாம இப்ப என்ன செய்ய வேண்டியதுனா எக்ஸஸ்ல இருக்கிற ஃபார்ம் எப்படி யூசேஜ் பண்றன்னு பாப்போம் சரியானே எக்ஸஸ்ல ஃபார்ம் நாம என்னது யூசேஜ் பண்றன்னு சொன்னா டேபிள்ல ஒரு டேட்டாவை நாம என்டர் பண்றதுக்கு அல்லது வந்து கேட்டே டேபிள்ல இருக்கிற ஒரு விஷயத்தை நாம பார்க்கிறது சரியானே அடுத்தது டெலீட் பண்ற அப்டேட் பண்ற போன்ற சகல வேலைக்கு நாம என்ன செய்ய வேண்டியதுனா ஃபார்ம் பயன்படுத்துவோம் நான் புதுசா ஒரு டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்றேன் ஃபார்ம்ட பேர்ல சரியானே நான் எந்த ஒரு டேபிளும் இப்ப நான் செய்ய போற எக்ஸாம்பிளுக்கு நான் பயன்படுத்த சரியான டேபிள் எதுவுமே நான் பயன்படுத்த டிரெக்டா நம்மளோட ஃபார்ம்ட கன்செப்டுக்குள்ள நான் வாரினேன் சரியானே இந்த ஃபார்ம் ஒன்று நான் கிரியேட் பண்றதுக்கு கிரியேட்னு சொல்லி போட்டிருக்கிற இந்த டெப்புக்கு வாரினேன் இதுல பிளேங்க் ஃபார்ம் நான் யூசேஜ் பண்றேன் சரியானே இப்ப நம்ம பார்க்க போறது எக்ஸல்ல பயன்படுத்தினதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு போவோம் சரியானே பிளேங்க் ஃபார்முக்கு வாரினேன் கிரியேட் பிளேங்க் ஃபார்ம் சரியானே இப்போ எனக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று கிரியேட் ஆகி பேர் இவரை நான் ரைட் கிளிக் பண்ணி பார்க்குறேன் மொத்தம் மூணு வியூ ஆக்கள் இருப்பாங்க டேபிளுக்கு நம்ம பார்த்தோம்னா ரெண்டு வியூ இருந்துச்சு டேட்டா ஷீட் வியூ டிசைன் வியூ இங்கே பார்த்தீங்கன்னு டிசைன் வியூ இருக்கிறது இங்கே லே அவுட் வியூ அடுத்தது ஃபார்ம் வியூன்னு சொல்லி போட்டு இருக்காங்க சரியானே இப்போ நான் இதில் டிசைன் வியூக்கு வார் நான் அடுத்தடுத்து போகிறது போகக்குள்ள இந்த ரெண்டு வியூமே என்னன்றது நான் சொல்கிறேன் சரியானே இப்போ நான் இந்த ஃபார்மை டிசைன் பண்ண போகிறேன் ஸோ டிசைன் வியூக்கு வார் இதே மாதிரி நம்ம டேபிள் டிசைன் வியூவில் போகணும் என்ன டேபிளில் டிசைன் பண்ணுறதுக்கு இதே மாதிரி ஃபார்ம்ட டிசைன் வியூ வார்னா ஃபார்மை டிசைன் பண்ணுறதுக்கு சரியானே இங்கே வந்த உடனே எனக்கு என்ன செய்யுச்சுன்னா எனக்கு ஃபார்மை டிசைன் பண்ணுறதுக்கு மூணு டெப் வந்திருப்பாங்க இதில் நான் டிசைன் டெப்புக்கு வார் சரியானே டிசைன் டெப்புக்கு வந்து இங்கே சில கண்ட்ரோல்ஸ் நமக்கு தந்திக்காங்க சரியானே இந்த கண்ட்ரோல்ஸில் நான் பட்டுனை நான் யூசேஜ் பண்ணேன் இப்போ ஒரு பட்டன் ஒன்றை நான் கிளிக் பண்ண போகிறேன் கிளிக் பண்ண என்ன செய்யணும் பண்ணிட்டு வெல்கம் பிஎஸ்எல் வைஸ்ன்னு வர மாதிரி நான் செட் பண்ணேன் சரியானே இப்போ நான் வந்தது கிரியேட்டில் பிளேங்க் ஃபார்ம் அது பிறகு டிசைன் இந்த ஃபார்மில் ரைட் கிளிக் பண்ணி டிசைன் வியூ வர அகெயின் நான் இந்த ஃபார்ம்ட சரி இந்த ஃபார்முக்கு இந்த காணப்படுற டெப்பில் ஃபார்ம் டிசைனிங் டூலில் டிசைன் டெப் வார் சரியானே இங்கே ஒரு பட்டன் எடுத்து என்ன செய்யறேன்னு நான் த்ரோ பண்ணேன் சரியானே பட்டன் எடுத்து நான் த்ரோ பண்ணுறேன் இதில் இருக்கிற எந்த ஒரு கமாண்டை நான் இப்போ பயன்படுத்த போகிறது இல்லை சரியானே அதை நம்ம என்ன செய்யணும்னா டேபிளோட இந்த ஃபார்மை ஜாயின் பண்ண கனெக்ட் ஆகக்குள்ள பார்ப்போம் இப்போ நான் இதில் இருக்கிற எந்த ஒரு கமாண்டை நான் பயன்படுத்த போகிறதில்ல ஸோ நான் கேன்சல் கொடுக்க போகிறேன் இப்போ நான் இந்த பட்டனுக்குரிய கோட்டை நான் எழுத போகிறேன் சரியானே இப்போ இந்த பட்டனில் என்ன செய்யணுச்சுன்னா த்ரோ பண்ணிட்டேன் இந்த பட்டனுடைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல இப்போ நான் என்ன செய்கிறேன் இந்த பட்டனில் பேரை நான் சேஞ்ச் பண்ணி சொல்கிறேன் சரியானே கிளிக் பண்ணி என்ன செய்கிறேன் டபுள் கிளிக் பண்ணி அதில் பேரை நான் சேஞ்ச் பண்ணுறேன் சரியானே இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் ஒரு ஆக்ஷன் ஒன்று நடக்கணும் என்ன இப்போ நான் என்ன செய்யறேன்னுச்சுன்னா இந்த பட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு சரியானே ப்ராப்பர்டிஸுக்கு வரணும் ஃப்ரெண்டு ப்ராப்பர்டிஸ் இருக்குது சரியானே ஒன்றோ ஃபார்ம்ட ப்ராப்பர்டிஸ் இருக்குது இன்னொன்றோ நீங்கள் செலக்ட் பண்ண அந்த கண்ட்ரோல்ற ப்ராப்பர்டிஸ் இருக்குது நான் இதில் இருக்கிற கண்ட்ரோல்ஸை செலக்ட் பண்ணி போட்டோ என்ன செய்கிறேன் நான் ப்ராப்பர்டிஸுக்கு வரேன் ஃபார்ம் ப்ராப்பர்டிஸுக்கு இல்லை சரியானே நான் செலக்ட் பண்ண கண்ட்ரோல்ற ப்ராப்பர்டிஸுக்கு வர இதை நீங்கள் கிளிக் பண்ணி எடுக்கலாம் அப்படி இல்லாட்டி இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி போட்டோ இந்த டிசைன் டைப்பில் ப்ராப்பர்ட்டி ஷீட்னு சொல்லி போட்டு இதுலையும் எடுக்கலாம் ப்ராப்பர்ட்டி விண்டோ எடுக்கிறது நம்ம விண்டோஸில் என்ன கீ யூஸ் பண்ணுவோம் ஆல்ட் பிளஸ் என்டர் அதே ஷார்ட்கட் கீ தான் இங்கே யூசேஜ் பண்ணுறாங்க சரியானே இப்போ நான் அந்த ப்ராப்பர்ட்டி ஷீட்டை கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன செய்யுச்சுன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ்
இந்த கண்ட்ரோல்ஸ்ட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நமக்கு இன்ஜல காட்டுவே இதுல நான் ஈவன் செல்லி போட்டுக்கிற டெப்புக்கு வர இது ஃபெஸ்ட்க்கு வராது ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணுறேன் ப்ராப்பர்ட்டி ஷீட் இதுல ஈவன் டிசெல்லி போட்டுக்கிற டெப்புக்கு வரணும் சரியான இதை கிளிக் பண்ணக்குள்ள என்ன நடக்குன்னு தான் என்ன செய்ய போறேன் எழுத போறேன் ஸோ இந்த ட்ரிபிள் டோட்டை கிளிக் பண்ணுறேன் ஒன் கிளிக்லையா திருப்பி க்ளோஸ் பண்ணி போட்டு சொல்கிறேன் ஆப்ஜெக்டை சாரி கண்ட்ரோலை செலக்ட் பண்ணுறேன் ப்ராப்பர்ட்டி ஷீட் அதில் எந்த டெப்பில் இருக்கேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவன் இது செல்லி போட்டிருக்கிற டெப்பில் ஒன் கிளிக் செல்லி போட்டிருக்கிறதுல ட்ரிபிள் டோட்டை நான் கிளிக் பண்ணுறேன் சரியானே இதில் மூணு பில்டர் மூலமாக நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த பட்டனில் கோட்டை நம்ம செட் பண்ணலை இதில் எக்ஸ்ப்ரெஷன் பில்டர் நமக்கு கொஞ்சம் ஃபெமிலியரானது சரியானே அதை நான் யூசேஜ் பண்ணுறேன் கோட் பில்டரையும் மைக்ரோ பில்டரையும் இந்த காட்டுறேன் இப்போ நமக்கு தெரிஞ்சதால நான் செய்கிறேன் எக்ஸ்பிரஷன் பில்டர் கல்குலேட் ஃபீல்டு யூசேஜ் பண்ணக்குள்ள நம்ம யூஸ் பண்ணோம் இருக்கா அவர் மூலமாக நம்ம செய்வோம் சரியான அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கு எக்ஸ்பிரஷன் பில்டரை நான் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்து இந்த விண்டோ நம்ம பழக்கப்பட்டது தானே கொஞ்சம் ஸ்க்ரீனை நான் ஜூம் பண்ணி கொள்றேன் இதில் நமக்கு என்ன செய்யணுச்சுன்னா ஒரு மெசேஜ் ஒன்றை யூசருக்கு காட்டேன் சரியானே புதுசாக நான் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா எம்எஸ்டி பாக்ஸ் சரியானே எம்எஸ்டி பாக்ஸ் ஃபங்க்ஷன் பேர் சரியான இதில் நான் ஒரு டெக்ஸ்ட் ஒன்றை கொடுத்தேன் வெல்கம் டு எஸ்எல்வைசி சரியானே அதை பிறகு நான் ஓகே இந்த பட்டனை கிளிக் பண்ணேன் இப்போ இந்த ஃபார்மை நான் என்ன செய்யணும் ரன் பண்ணி பார்க்கணும் அப்போ நான் இந்த பட்டன் கிளிக் பண்ண அந்த மெசேஜ் ஷோவா ஸோ நான் ஃபார்ம் வியூவில் என்ன செய்கிறேன் நான் சாரி ஃபார்ம் டெப்பில் நான் ரைட் கிளிக் பண்ணி ஃபார்ம் வியூவில் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன் சரியானே இப்போ இந்த ஃபார்ம் இங்கே இருக்கிறது நான் யூசேஜ் பண்ண கண்ட்ரோல் இந்த பட்டன் இங்கே இருக்கிறது இப்போ இந்த பட்டனை நான் கிளிக் பண்ண என்ன நடக்க போதோ அந்த மெசேஜ் பாக்ஸ் வந்துட்டு நமக்கு ஷோவாக வெல்கம் டு எஸ்எல்வைஸ் ஓகே இப்போ நான் அகெயின் என்ன செய்கிறேன்டா டிசைன் வியூக்கு வரேன் இப்போ நான் இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஹெல்ப் பண்ண போகிறேன் சரியான என்ன சேஞ்சஸ்ன்னு சொன்னால் இது இருக்கட்டும் ஒரு சைட்டில் நான் ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் போட போகிறேன் டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு சொன்னால் யூசர்ட்டு ஒரு இன்புட்டை வாங்க போகிறேன் என்ன செய்யணும் அந்த இல் கொடுக்குற ஒரு ரெண்டு நம்பர்ஸை கூட்டி எனக்கு அவுட் புட் வந்துக்கிட்டு என்ன செய்யணும் மெசேஜ் பாக்ஸில் வர மாதிரி நம்ம செட் பண்ணுவோம் இதில் நான் கண்ட்ரோல்ஸாக யூசேஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னு டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் இதுக்கு முதல் யூசேஜ் பண்ண கண்ட்ரோல் பட்டன் இப்போ நான் டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து ஷோ பண்ணுறேன் சரியானே இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து ஷோ பண்ணுறேன் சரியானே இந்த பாக்ஸுக்குள்ள என்ன பேரை என்டர் பண்ணுன்றத நம்ம லேபிளில் நம்ம செஞ்சு கொள்ளலாம் இது அதோட ரிலேட்டடாக இருக்கு வந்துக்கிட்டு நான் இந்த லேபிள்
நீங்க டெக்ஸ்ட் பாக்ஸ் ட்ரோ பண்ண உடனே ஒரு லேபிள் சேர்ந்து கூட வரும். இந்த லேபிள் நான் என்ன செய்யறேன்னு டிலீட் பண்ணிக்கொள். சரியானே நான் இங்க இருக்கிற ஒரு லேபிள் எடுத்து ட்ரோ பண்ணேன். இந்த ரெண்டு பாக்ஸ் வச்சிருக்கேன். இந்த ரெண்டு பாக்ஸுக்குள்ள என்ன என்டர் பண்றேன்டா யூசர்ட்ட சொல்லல. சொன்னா தான் அவன் அதுக்கு என்ன டைப் பண்றேன்னு அவனுக்கு வழங்கும். இப்ப பாருங்க நான் ஃபார்ம் ரன் பண்றேன். சும்மா ரெண்டு பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸுக்குள்ள நான் 1 2 3 டைப் பண்ணலாம் இல்லையா? எக்ஸ் ஒய் சட் எப்படி நான் டைப் பண்ணலாம்? என்ன டைப் பண்ணுன்னு சொன்னா தானே யூசர் என்டர் பண்ணுவான். ஸோ நான் என்ன செய்யறேன், அதுக்கு முன்னுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த டிஸ்பிளே பண்ற மாதிரி செய்ய போறேன். சரியானே இங்க நான் லேபிளை யூசேஜ் பண்றேன். லேபிள் யூசருக்கு அந்த மெசேஜை காட்டு. டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துக்கிட்டு யூசர்ட்ட இருந்து ஒரு இன்புட்டை நம்ம எடுக்கலாம். சரியானே இப்ப நான் லேபிள் எடுத்து த்ரோ பண்றேன். சரியான அதே மாதிரி நான் இன்னொரு லேபிள் ஒன்று எடுத்து போட்டுக்கொள்றேன். செகண்ட் நம்பர். சரியான இப்ப நான் முன்னுக்கு ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகிற மாதிரி வச்சிருக்கிறேன். இப்ப இவர் ரெண்டையும் என்ன செய்யணும் வந்துட்டு ரெண்டு நம்பர்ஸ் இங்கே என்டர் பண்ணுவார். இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டுறதுக்கு நான் என்ன செய்யறேன், இன்னொரு பட்டன் ஒன்று யூஸ் பண்றேன். கெட் டோட்டல்னு சொல்லி போட்டோ நான் பேர் வச்சுக்கோ. இப்போ நான் ஃபோம் வியூவை போய் பார்க்குறேன். இப்போ நம்மளோட பிரச்சனை என்னச்சுன்னா இங்கே நான் 10 10 சொல்லி போட்டு கொடுத்து கெட் டோட்டல் இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு என்ன வரணும், 20 வரணும். கன்செப்ட் கிளியர் யானே? ஓகே. இப்போ நான் இங்கே வரேன் திருப்பி டிசைன் வியூக்கு வரேன். சரியானே வந்து இவர பேர் என்னன்றதை பார்க்கணும். ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிற இதைத்தானே நம்ம எடுக்க போகிறோம். சரியானே அதை நம்ம பேர் எங்கே பார்க்கலான்டா, இந்த ப்ராப்பர்ட்டி ஷீட்டில் பார்க்கலாம். இவருக்கு பேர் வச்சிருக்கிறாங்க டெக்ஸ் 1. இவர் என்ன பேர்ந்து பார்க்குறேன் டெக்ஸ் 3. சரியானே நீங்கள் விரும்பினா இதில் பேரை நீங்கள் மாற்றலாம். நான் டிஃபால்ட் இருக்கிற பேரே ஃபெஸ்ட்ன்றதால யூசேஜ் பண்ணுறேன். பிறகு மாற்றுறதை காட்டித்தரேன். இப்போ இந்த பட்டுனை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த பட்டுன் என்ன செய்யணும், கிளிக் பண்ணக்குள்ளே தான் அந்த ரெண்டு நம்பர்ஸை எனக்கு என்ன செய்யணும் கூட்டி எனக்கு அவுட் புட் ஒன்று தரணும். சரியானே இப்போ நான் பட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டி ஷீட்டுக்கு வர இவன்ட்டு செல்லி போட்டு இருக்கிற இந்த டெப்பில் ஒன் கிளிக்கில் ட்ரிபிள் டோட்டை கிளிக் பண்ணுறேன். எந்த கோட் பில்டரை நீங்கள் சாரி எந்த பில்டரை யூசேஜ் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. நான் எக்ஸ்பிரஷன் பில்டரை யூஸ் பண்ணுறேன். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. சரியான இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் ஸ்க்ரீன். இப்போ நான் எம்எஸ்டி பாக்ஸை நான் யூசேஜ் பண்ணுறேன். சரியான எனக்கு யாரில் இருக்கிற நம்பரை எடுக்கணும், டெக்ஸ் 1 இருக்கிறது டெக்ஸ் 1. சரியான ப்ளஸ் டெக்ஸ் 3. சரியான க்ளோஸ் பிரேக்கர் யூஸ் பண்ணுறேன். டெக்ஸ் 1 ப்ளஸ் டெக்ஸ் 3. டெக்ஸ் 1 சொல்றது இந்த பாக்ஸோட பேர், டெக்ஸ் 3 சொல்றது இந்த பாக்ஸோட பேர். இது ரெண்டையும் கூட்டி மெசேஜ் பாக்ஸில் டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்கிறேன். சரியானே இப்போ நான் ஓகே பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஃபார்மை நான் ரன் பண்ணிக்கொள்றேன். சரியான 10 10 நம்ம என்டர் பண்ணி வச்சுக்கோம். கெட் டோட்டல் நான் கிளிக் பண்ணிக்கொள்றேன். அது ரெண்டையும் நமக்கு என்ன செய்யுது, கூட்டி தரல சேர்த்து தந்திருக்கு. ரெண்டு வேர்டையும் வந்துட்டு மர்ஜ் பண்ணி தந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம் விஷயம்னா டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள நம்பர் தான் இருக்கிறது இல்லை, கரெக்டஸும் வந்துக்கிட்டு இருக்கலாம். இப்போ நம்ம இவரை என்ன செய்யணும், நம்பருக்கு மாற்றணும். அதுக்கு நம்ம எக்ஸல்ல என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம், வெலு டிசைல் போட ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். அமெரிக்கா அவரத்தை நம்ம இங்கே யூசேஜ் பண்ண போகிறோம். அதாவது டெக்ஸா காணப்படுற நம்பரை நம்ம ஒரு என்ன செய்யறோம் வந்துக்கிட்டு ஒரு அரித்மெட்டிக் யூசேஜ் பண்றேன்னு சொன்னா அவர் டைப்பை நம்ம சேஞ்ச் பண்ணணும். சரியானே இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னா டிசைன் வியூல வந்து திருப்பி நான் அந்த ட்ரிபிள் டோட்டை கிளிக் பண்றேன். எக்ஸ்பிரஷன் பில்டர் எனக்கு திருப்பி ஓப்பனும். இதுல ஒரு சேஞ்சஸ் ஒன்று பண்றேன். நான் என்னன்னு சொன்னா வெலு நம்ம போட்டு தானே நம்ம மாத்தினோம். இந்த வெலுவை இங்க என்னண்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கான்னு சொன்னா VAL வச்சுக்காங்க. இஃபுக ஒரு ஐயோண்ட எக்ஸ்ட்ரா சேர்த்தாங்க என்ன. அதே மாதிரி இங்கே என்ன செஞ்சுக்காங்க, வெலுண்ட ஃபங்க்ஷன்ட முன்னுக்கு வர 3 கேரக்டர்ஸ் மட்டும்தானே இருக்கிறது. சரியான இவரை நான் பாஸ் பண்ணிக்கொள்றேன். ப்ளஸ் திருப்பி இவரையும் நான் என்ன செய்கிறேன், பாஸ் பண்ணிக்கொள்றேன். ஓகே நம்ம செஞ்ச சேம் விஷயம்தான் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள என்ன செய்து வந்துக்கிட்டு இருக்கிற டேட்டாவை நம்பருக்கு நம்ம மாற்றுறோம். BAL இந்த வேர்டை நான் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள பாஸ் பண்ணியிருக்கேன்.
என்ன எழுது பட்டன்றதை நான் நோட் பேஜில் காட்டுறேன், ஈஸியாக வளங்க அதில் பார்க்குறவங்க கஷ்டமாக இருக்கு. வளங்கல இல்ல நீங்க சகக்கு பதிலா சய அஷ்டி மற்றது டிவிஷன் மற்ற சிம்பிள்ஸ் எல்லாம் நீங்க பயன்படுத்திக்க. நான் ரெண்டு இலக்கங்களை கூட்டணுச்சுனா இனி அடுத்த டாஸ்க் உங்களுக்கு வழங்கினேன் என்ன செய்யறேன். சரியானே, இப்ப நான் ஓகே பட்டனை கிளிக் பண்றேன். இப்ப நான் ஃபார்மை ரன் பண்ணிக்கொள். சரியானே, இப்ப நான் என்ன செய்யறேன், கெட் டோட்டல் கிளிக் பண்றேன். இப்ப என்ன வருது, 20 வருது. இப்ப நம்பரை சேஞ்ச் பண்ணி பாப், 25 பிளஸ் 10 எதுனே. இப்போ நீங்கள் எந்த நம்பரை மாற்றினாலும் உங்களுக்கு என்ன செய்யும், அவுட்புட் வரும். இது எப்போ எரர் ஆகும், அஸ் அ டெவலப்பரா ஜெலுங்களேன், இல்லை சாரி டெஸ்டரா ஜெலுங்களேன். ஆ, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், நான் இதுக்குள்ள ப்ரோக்ராமா செஞ்சிருக்கே இப்போ கூட்டுறா பாப்போம் என்ன. அதை என்ன செய்ய, விளைகிறத நம்பர்ஸுக்கு மாற்றும் பூச்சியம்ன்றதா வருது. சரியானே, இப்போ இப்படியான ஒரு விஷயத்தை யூசர்கிட்ட நம்ம என்ன செய்யக்கூடாது, என்டர் பண்ணக்கூடாது. இதை நான் தடுக்க போறேன். இப்போ நான் என்ன செய்யறேன், அடுத்த ஸ்டேஜுக்கு நான் பாரு. இப்போ நான் இஃப்புக்குள்ள எழுத போறேன். இஃப் இது வந்து கிட்ட இஸ் நம்பரா, திருப்பி அடுத்தது இது நம்பரா, ரெண்டு நான் செக் பண்ண போறேன். எஸ் நம்பரா இருந்தால் மட்டும்தான் இது எக்ஸிக்யூட் ஆகணும், இல்லாட்டி ப்ளீஸ் செக் த வெலுண்டு செல்லி போட்டு நம்ம என்ன செய்வோம், அதை பாஸ் பண்ண வைப்போம். வழங்கிட்டு தான் என்ன செய்ய போறோம், இதுக்குள்ள இருக்கிறது நம்பரா இல்லையான்னு நம்ம எப்படி பார்க்கலாம், இஸ் நம்பர்ன்றது நம்ம எக்ஸெல்ல பயன்படுத்தின ஃபங்க்ஷன். இங்க அதை இஸ் நியூமெரிக் வச்சுக்காங்க, அவ்வளவுதான் நியூமெரிக். சரியான, இப்போ நான் இதை கொஞ்சம் கட் பண்ணி கொள்றேன். சரியானே, இதுதான் நம்ம கண்டிஷன், இதுல எந்த மாற்றமும் சரி, இதான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும், இதுல மாற்றம் இல்லையே. ரைட், இதை நான் கட் பண்ணிட்டு இங்க நான் இஃப்புக்குள்ள எழுதுறேன். நம்மட கண்டிஷன் என்ன, இஸ் நியூமெரிக்கான்னு கேட்குறேன். எது அந்த இஸ் நம்பர்ன்றது இஸ் நியூமெரிக் இதில் கூட இருக்கு. எதை நான் கேட்க போறேன், டெக்ஸ்ட் 1 முதலாவது அவர் நம்பர் ஆண்டு சொல்லி போட்டு நான் கேட்குறேன். எஸ் நம்பரா இருந்தா என்ன செய்யறேன், நான் நம்பரா இருந்தா நம்மளோட ஃபங்க்ஷன் வந்துக்கிட்டீங்க எக்ஸிக்யூட் ஆகணும், இல்லைன்னு சொன்னா என்ன செய்யணும் வந்துக்கிட்டு நான் மெசேஜ் பாக்ஸ் ஒன்று ரன் பண்ண. செக் த வேல்யூ கொடுக்குறேன். நான் ஒன்டே ஒன்று தான் யூஸ் பண்ணிக்கேன், நல்லா பார்க்கணும், ரெண்டாவதுக்கு யூஸ் பண்ணல. இப்போ உங்களுக்கு வழங்குறதுக்கான இப்போ நான் இஃப் ஃபங்க்ஷனுக்கு என்ன செஞ்சிருக்கேன், இஸ் நியூமரிக்கின்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கேன் கண்டிஷனுக்கு. அது நம்பரா டிசெல்லி போட்டு கேட்குறேன் நான், எதில் கண்டிஷனில் எஸ் நம்பராக இருந்தால் நம்மளோட விஷயம் எக்ஸிக்யூட் ஆகும், ரெண்டு நம்பரை கூட்டி தருவார். நம்பர் இல்லைன்னு சொன்ன முதல்ல அது என்ன செய்யும், அடுத்த மெசேஜ் பாக்ஸ் வரும், செக் த வெலுண்டு வரும். சரியானே, இதை கோப்பி பண்ணி நோட் பேஜில் காட்டுறேன். இதுக்கு நீங்கள் அந்த என்டர் கீ எல்லாம் ப்ரெஸ் பண்ணி அடுத்தடுத்த லைன்ல செஞ்சிடாதீங்க, வேலை செய்ய மாட்டிச்சு. உங்களுக்கு எழுதுறதுக்கு லேசாக ஆக்குறதுக்கு நான் என்ன செய்யறேன், என்டர் பண்ணி நான் காட்டுறேன். சரியானே, இது எந்த கண்டிஷன் மன இஃப் ஆட்டுற கண்டிஷன் என்னது, டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 சரி டெக்ஸ்ட் 1ன்றது நம்பரான்னு கேட்குறேன். எஸ் நம்பராக இருந்தால் என்ன செய்ய சொல்கிறேன், டெக்ஸ்ட் 1ஐயும் டெக்ஸ்ட் 3ஐயும் வந்துக்கிட்டு அடிஷனுக்கு நான் பயன்படுத்துகிறேன். அப்படி இல்லாட்டி என்ன செய்கிறேன், ஒரு மெசேஜ் பாக்ஸ் ஒன்று டிஸ்பிளே பண்ண வைக்க நான் வந்துக்கிட்டு என்னென்ன செக் தேவையில்னு சொல்லி போடுறேன். இப்போ இதில் நம்ம ஒரு சின்ன தப்பு ஒன்று செஞ்சு மென்ஷன்னா, டெக்ஸ்ட் 3 வெறுந்தாம் வந்துக்கிட்டு நான் இப்போ 1க்கு செக் பண்ணி காட்டுறேன், அடுத்தடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இதில் நம்ம க்ளோசிங் ப்ரேக்கெட் ஒன்றும் எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணிட்டேன், அதில் க்ளோசிங் ப்ரேக்கெட் இஞ்சி வரும். இது மெசேஜ் பாக்ஸோட க்ளோசிங் ப்ரேக்கெட் தானே, இது இதில் க்ளோசிங் ப்ரேக்கெட் நினைக்கிறது. ஆனால் நீங்கள் எப்படி உடச்சலின்னா வேலை செய்யாதா,
இப்ப நம்ம இத எக்ஸிக்யூட் பண்ண போவோம். ஒரு சின்ன பிள்ளை என்னது இந்த காமாவை நான் எடுத்து சாரி க்ளோசிங் பிராக்கெட் எடுத்து போட்டு இங்கே போட்டு கொள்ளு. Expression part. இது வந்துகிட்டு VAL வந்துகிட்டு க்ளோசிங் பிராக்கெட் வந்துகிட்டு மெசேஜ் பாக்ஸ்ல க்ளோசிங் பிராக்கெட் வரும். நான் நினைச்சேன் இஃப் ஆகுது சரியா, இஃப்ல க்ளோசிங் ஆகுது அது ஓகே. கடைசியில நம்ம க்ளோஸ் பண்ணணும் டி. ஓகே இப்ப நான் என்ன செய்யறேன் ரன் பண்ணி கொள்றேன். இப்ப இதுக்குள்ள நம்ம என்ன செஞ்சிக்கலாம் டெக்ஸ்ட் வச்சுக்கொள்றேன். நம்ம இப்போ நான் என்ன செய்யறேன் கெட் டோட்டலை கொடுக்க. அப்போ நம்மளோட முதலாவது கண்டிஷன் பிள்ள பிள்ளை என்ன செய்யும் செக் த வெலுண்ட மெசேஜ் நமக்கு ஷோ ஆகு. இப்போ நான் இதை என்ன செய்யறேன்னு சொன்னா நம்பரை வச்சுக்கொள்றேன். இப்போ அந்த மெசேஜ் வருமா இல்லை அவுட்புட் என்ன இறக்கி 52 தானே இது கேப்புறாரு சரியான. இப்போ நம்ம என்ன செய்யணும் சொன்னா இந்த ரெண்டையும் செக் பண்ணணும். இதுவும் நம்பர் அரிக்கணும் அதே டைம்ல இதுவும் நம்பர் அரிக்கணும். அப்படின்னா என்ன செய்யும் ப்ரோக்ராம் எல்லாம் அரிக்கி இல்லாட்டி இதை 52 நிமிஷத்தை கூட்டினா என்ன ஆன்சர் கேட்டா என்ன விவசாய ப்ரோக்ராமிங் என்ன இப்படி கூட்டலாமா இல்லை. நான் என்ன செய்யறேன்னு நம்ப இந்த டெக்ஸ்ட் அதாவது ஃபர்ஸ்ட் நம்பரும் செகண்ட் நம்பரும் மாதிரி என்ன அரிக்கணும் நம்பர் அரிக்கணும். இப்ப இந்த கோட்ல ஒரு சின்ன மாற்றம் ஒன்று செய்யறேன். என்ன மாற்றம் தெரியுமா? இஸ் நியூமரிக் டெக்ஸ் 1 சொல்லி போட்டு கேட்குற அதே சந்தர்ப்பத்தில் எண்ட் இந்த சிம்பிள்ஸ்னை யூசேஜ் பண்ண சாரி எண்ட் இந்த கீவேர்டை நான் பயன்படுத்துறேன். என் அதே டைமில் இஸ் நியூமரிக்ன அடுத்த ஃபங்க்ஷனை நான் பயன்படுத்துறேன் இஸ் நியூமரிக் சரியான. எது கேட்குறேன் நான் டெக்ஸ் 3 ரைட். இப்போ நான் இஃப்புக்குள்ளே என் ஃபங்க்ஷனை பயன்படுத்திருக்கேன். இப்போ என்ன நடக்கும் டெக்ஸ் 1 நம்பர் அரிக்கணும் அதே டைமில் எண்ட் டெக்ஸ்ட் 3 பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்பர் அரிக்கணும். இது ரெண்டு நம்பராக இருந்தால் மட்டும்தான் அந்த அடிஷன் வேலையை அவர் செஞ்சு கொள்வார். அப்படி இல்லாட்டி செக் த வெலுன்றது டிஸ்பிளேயாக தொடங்கும். பண்ணிடுங்க செப்பரேட் பண்ணிட்டு தரணும். Condition, true part, false part. நம்ம எக்ஸெல்ல செஞ்ச சேம் மெத்தட் தான் இங்கே யூஸ் பண்றோம். நமக்கு புதுசு இருந்துச்சுன்னா இந்த MSG பாக்ஸ் மட்டும்தான் புதுசு. நீங்க ஃபர்ஸ்டுக்கு எழுதினீங்கன்னு செகண்ட் கீழே எழுத வேண்டிய அவசியம் இல்லையே. இந்த கண்டிஷனை மட்டும் எழுதினா சரியா அதுதான் அங்கலையும் பரப்பு. நான் இங்க அடிஷனல் ஆட் பண்ண அந்த பார்ட் மட்டும்தான் ஏற்கனவே எழுதினதுல இதை மட்டும் இன்சர்ட் பண்ணாச்சு இதுதானே. கண்டிஷனை மட்டும் தான் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் சரியானே. ட்ரூ பார்ட் ஃபால்ஸ் பார்ட் இதுக்கு முதல் நான் யூசேஜ் பண்ணது சேம். இது மட்டும்தான் நான் புதுசாக சேர்த்தது
சரியானே இப்ப நான் இத எக்ஸிக்யூட் பண்றேன் என்ன நடக்குன்னு பாப்போம் சரியானே சென்ட் குளை நான் என்ன செய்றேன்னு சொன்னா டெக்ஸ்ட் வெச்சு கொள்றேன் நான் கெட் டாட்ல கிளிக் பண்றேன் செக் தி வேல் ஓகே இப்ப நான் என்ன செய்றேன் ஃபர்ஸ்ட் குளை ஒரு நம்பர் என்டர் பண்றேன் நான் இப்ப என்ன வரும் செக் தி வேல் காரணம் நம்ம எண்ட் ஃபங்ஷன் பயன்படுத்திக்கணும் ரெண்டு நம்பரா இருந்தா தான் அந்த கூட்டுற வேலை அவர் செஞ்சு கொள்வார் ஓகே அடுத்ததுக்கு நான் இன்னொரு நம்பர் யூசேஜ் பண்றேன் இப்ப ரெண்டு பாத்தீங்கன்னு சொன்னா நம்பர் அறிக்கை ஸோ நம்மட இஃப்ட முதலாவது சாரி கண்டிஷன் வந்துட்டு டூ அப்ப என்ன செய்யும் டூர் பாட்டுக்குள்ள வருவாரு டூர் பாட்டுக்குள்ள என்ன எழுதிக்கும் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டி மெசேஜ் பாக்ஸ்ல டிஸ்பிளே ஆகிற மாதிரி செஞ்சிருக்கோம் ஸோ ரெண்டு நம்பரையும் நம்ம கூட்டி தருவார் இதுல நான் சும்மா கேக்குறேன்னா இதான் அவங்களோட கடைசி பாடம் ரெண்டு நம்பரை கூட்டி டிஸ்பிளே பண்றது இதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா இந்த பாடத்துக்கு தான் நான் என்ன செய்யறேன் நைட் கிளாஸ் போட்டு கஷ்டப்படுற விளங்கிட்டா அதுக்காண்டி தான் பதிவு செய்யப்படுது இந்த ரெண்டு நம்பர் கூட்டுறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா மேட எக்ஸல்ல படிச்சு சேம் விஷயம் வருது என்ன ரெண்டு சேஞ்சஸ் ஒன்று இஃப்க்கு ஒரு ஐ ஒன்று சேருது இஸ் நம்பர் வந்துட்டு இஸ் நியூமரிக்கா மாறுது என் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி படிச்சிட்டேன் நீங்க எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னு இதை மேக்சிமம் கஸ்டமைஸ் பண்ணி தரு நினைக்கிறத செஞ்சு தருவேன் சரியானே பாப்பா உங்கள்ட சப்போர்ட் இல்லாமலுக்கு நான் கண்டினியூ பண்ணிடலாம் சரியானே ஒரு சின்ன விஷயம் ஃபோம்ல இப்படியும் செய்யலான்றதை காட்டுறேன் சரியானே ஓகே இப்ப இவரை கொஞ்சம் கலெக்ட் பண்ணும் இந்த எண்ட் ஆஃப் த நம்பர் ஒன் நம்பர் டூவும் பாத்தீங்கன்னு சொன்னா பிளக்ல இருக்காரு நம்ம எவ்வளவு அழகான டிஸ்பிளே யூஸ் பண்றோம் கொஞ்சம் கலரா வரட்டும் சரியானே இதுல கலரை நீங்க மாத்துறதா இதுல ப்ராப்பர்டிஸ்ல மாத்தலாம் சரியானே அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஹோம் டேப்ல இருக்கிறது நான் யூசேஜ் பண்ணி பார்த்ததுல ஒரு கரை பண்ணி பார்ப்போம் டைரக்டா வேலை செய்யுது ஓகே ஹோம் டேப்ல இருக்கிறது வேலை செஞ்சு கொள்ளு இல்லாட்டி நம்ம அன்டூ பண்றேன் நீங்க இதுல செய்யாமலுக்கு உங்களுக்கு மத்த மெதட் நான் காட்டி தரேன் ப்ராப்பர்ட்டி ஷீட்ல எப்படி சேஞ்ச் பண்ணணும் இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு சரியானே ப்ராப்பர்ட்டி ஷீட்ல வாங்க சரியானே இது ஃபார்மட் டேப்ல இருக்கு ஏன் சொன்னா இதே ஆப்ஷன் தான் என்ன செய்ய வந்துக்கிட்டு நீங்க அங்கே அந்த பாடம் படிக்கக்குள்ள இந்த ஹோம் டேப் இருக்க மாட்டேங்குமானே எங்க அங்க படிக்கக்குள்ள ஸோ இந்த ஷீட்டை இந்த ப்ராப்பர்ட்டி வெளியே தனியாக அங்கே யூஸ் பண்ணணும் அப்போ உங்களுக்கு அங்கே ஹெல்ப் பண்ணுன்றதுக்காண்டி தானே இங்கே காட்டுறேன் இங்கே 11வது யூனிட் வந்துக்கிட்டு உங்களுக்கு இங்கே ஹெல்ப் இங்கே பார்க்குற விஷயம் அங்கே ஹெல்ப் பண்ணுன்றதுக்காண்டி டிரெக்டாக காட்டுறேன் இல்லாட்டி நீங்கள் என்ன செய்வீங்க அங்கே வந்துட்டு ஃபோம் டேப்பில் ஃபோன் சைஸ் கூட்டுற காணலண்டு நிற்பீங்க சரியானே நான் என்ன செய்கிறேன் குறித்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறேன் ப்ராப்பர்ட்டி ஷீட் இதில் ஃபோமட்ன டேப்புக்கு வரணேன் சரியானே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோன் சைஸ் எத்தனை இருக்கு இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள் இப்போ ஃபோன் சைஸ் எவ்வளோக்கு நீங்கள் மாற்ற நினைக்கிறீங்களோ அதுக்கு மாற்றி அடுத்தது ஃபோன்ற கலர் வந்துக்கிட்டு ஃபோ கலர்ன்ற பேரில் இருக்கீங்க எஃப்ஓ ஆர் ரைட் நினைக்கிறேன் சரியானே ஃபோ கலர்ன்ற பேரில் இருக்கும் சரியானே அதுக்கு நீங்கள் விரும்பின கலரை நீங்கள் செட் பண்ணிக்கொள்ளுங்க ட்ரிபிள் டாட்டை நான் கிளிக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க சரியானே இப்போ நம்ம ரெட் கலர்ஸை கொடுப்போங்க ஓகே அடுத்தது உங்களுக்கு போல்டானு மற்ற மற்ற வேலை செய்யணும் சொன்னா இந்த ஃபொண்ட்னு சொல்லி போட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு பாருங்க சாரி ஃபொன் வெயிட்னு சொல்லி போட்டு இருக்கு இதை நான் என்ன செய்யறேன்னு சொன்னா போல்டுக்கு மாத்திரம் இதே ஆப்ஷன் தான் சிஎஸ்எஸ் நம்ம ஹெச்டிஎம்எல் படிக்கக்குள்ளே நம்ம பயன்படுத்துவோம் ப்ராப்பர்ட்டி வெலு சரியானே நினைக்கிற வேர்ட் தானே அங்கே நான் யூசேஜ் பண்ணுவோம் நான் மாத்தின மூணு ஆப்ஷன் தான் வந்துட்டு ஒன்று ஃபொன் சைஸ் சரியானே அடுத்தது வந்துக்கிட்டு ஃபோ கலர் வந்துக்கிட்டு அந்த டெக்ஸ்ட கலரை மாத்திரிட ப்ராப்பர்ட்டியில நீ அடுத்தது ஃபோன் வெயிட் வந்துக்கிட்டு நான் என்ன செய்யறேன்னா போல்ட் ஆகுறதுக்கெல்லாம் யூசேஜ் பண்ணும் இப்ப இதே வேலையை தான் நம்ம திருப்பி அடுத்ததுக்கு செய்யணும் என்ன விளங்கலை சேவ் பண்ணது சேவ் டிசைன்னா கடைசியா தான் இந்த ஆப்ஜெக்ட் சேவ் ஆகல டேபிள் வந்துக்கிட்டு நீங்க ரன் பண்றேன்னு என்னமான தேவை டேட்டா சிபியூல போகல என்ன செய்யணும் சேவ் பண்ணணும் நான் இந்த ஃபோம் வியூவில் வரேன் டிசைன் வியூவில் வரேன் இன்னும் இந்த ஆப்ஜெக்ட் சேவ் ஆகும் சேவ் ஆன என்ன செய்யும் இடப்பக்கம் இங்கே காட்டும் இன்னும் இந்த ஃபோம் சேவ் பண்ணப்படுது ஆனால் ரன்னிங் ஆகிடுது நல்லா பார்க்க இப்போ இதே வேலையை தானே இங்கேயும் செய்யணும் என்ன அந்த எவ்வளோ நமக்கு டைம் வேஸ்ட் ஒன்று இதை நான் கொப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம்
ரெண்டாவது ஆப்ஷன் என்ன செஞ்சிக்கலாம்னு சொன்னா, நான் செலக்ட் பண்ணதுல இது ரெண்டையும் கண்ட்ரோல் கீயோட செலக்ட் பண்ணி போட்டு ப்ராப்பர்ட்டி ஷீட்டுக்கு வந்திருக்கலாம். ரெண்டுல ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுங்க. ஒன்றோ இதை நான் முதல் செஞ்சிருக்கேன் சரியானே, இப்போ நான் ஒன்றும் இல்லை இவரை டிலீட் பண்ணி போட்டு இவரை காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணுறேன், இதை செகண்ட் ரெண்டு மாற்றிக்கொள்றேன் சரியானே. அதே மாதிரி இவர் ரெண்டு பேரை நான் செலக்ட் பண்ணி போட்டு இதுக்குள்ள டைப் அந்த டெக்ஸ்ட் சைஸை நான் கொஞ்சம் கூட்டிக்கொள்றேன். அதுக்கு என்ன வரணும், ஃபாண்ட் சைஸ் சரியானே ஒரு 16 கொடுக்குறேண்ணா சரியானே. இவரை கொஞ்சம் சின்னதாக்கி கொள்வோம் பார்க்க சிங்கம். இப்ப நம்ம ரன் பண்ணோம், எந்த ஒரு மாற்றமும் மீறிக்காது. நான் இதுல கலர்ஸ் மாட்டேன் மாத்திருக்கேன் சரியான விளங்கல. இதுக்கு மாத்தல, இதுக்குள்ள இந்த பாக்ஸ்ட கலர் அந்த டைப் பண்ணப்படுது அந்த ஃபோன் அதர கலரை மாத்தல, அதே விஷயம் தான். ப்ராப்பர்ட்டி ஷீட்டுக்கு நான் பாருனான் ஃபோக் கலர். ஓகே, ட்ரிபிள் டாட்டை கிளிக் பண்ணுறேண்ணா. இப்போ நான் இதுக்கு ஒரு க்ரீன் கலர் கொடுப்பேன், அதையும் கொஞ்சம் போல்ட் ஆகும். நீங்கள் அதோட கொஞ்சம் பெரிசாக தேவை வண்டி சொன்னார், நீங்கள் மாற்றலாம் சரியானே. போல்டு மட்டும் இல்லை அதையும் தாண்டினே வேணாம் இருக்க. இப்போ கிளிக்கிற கலர் இதாக இருக்கு. செய்யலான்றது ஒன்று இல்லை, எதை வேண்டாலும் நம்ம செய்யலாம் சரியானே. நம்ம இப்போ இந்த விஷயத்த கொஞ்சம் பார்ப்போம். ஒன்றும் இல்லை, எக்ஸ்டெண்ட் பண்ண பண்ண ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறார்கள் தானே, என்ன நடக்கும் படத்தடியை பார்க்கக்குள்ள ஷா இந்த மாதிரி இருக்கேன் படத்தடியை போகக்குள்ள ஷா வந்துக்கிட்டு என்ன செய்யணும்னா தானாக மாறு. ஓ ஷானாக்கு முன்னால் தானாக சேர்ந்து கஷ்டம் வெளி போட்டு மாறு. ரைட் சரியானே. இவ்வளோ நேரம் இதில் இருக்கிற ஃபோமில் ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம கட்டி தந்திக்கோம். இப்போ இதை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம், அடுத்தடுத்த விஷயம் செய்யலாம். இப்போ உங்களுக்கு நான் தர டாஸ்க் என்னன்னு சொன்னால், எந்ததை மார்க்ஸ்ன்னு சொல்லி போட்டு கொடுக்கீங்க. இப்போ அதில் இருக்கிற மார்க்ஸ் நம்ம வளமையை போல் யூஸ் பண்ண வந்தானே 75 மேலேன்னு சொன்னால் மெசேஜ் பாக்ஸில் ஏ அதை இஃப் க்ளோஸ் மட்டும் ட்ரை பண்ணுங்களே. என்னம்மாண்ணே நான் இப்போ யூசேஜ் பண்ணது இஃப் தானே, இங்கே நான் என்னம்மாண்ணே யூசேஜ் பண்ணியிருக்கேன், சாரி ஈவெண்ட் டெப்பில் ட்ரிபிள் டாட் ரைட். இங்கே நான் யூசேஜ் பண்ணிக்கிறது என்னமாண்ணே இஃப் இஃப் தானே யூசேஜ் பண்ணிக்கேன். இஃபில் நான் என்ன செய்கிறேன், டெக்ஸ் கிரேட்டர் தன் ஓ ஈக்குவல் டெக்ஸ் 1 கிரேட்டர் தன் ஓ ஈக்குவல் 75 காமா என்னன்னு வரும் ஏ, அடுத்த டபுள் ஐஎஃப் போட்டு நான் என்ன செய்வேன் அடுத்த கண்டிஷன் எக்ஸ்டென்ட் பண்ணுவோம் தானே படிச்சது. சும்மா நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் கன்வெர்ட் பண்ணுங்க வந்துக்கிட்டு சரியானே, அவ்வளோதான் விஷயம்.